அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம். சுவாமி சதுரகிரி சஞ்சீவ் பிராவடி கருப்ப சுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி, அன்னை ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி தாயை துட்டிச்சி அம்மனை போற்றி. நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா, மறைக்கப்பட்ட அதாவது உண்மையான சாப நிபர்த்தி மந்திரத்தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சில புஸ்தகங்களில் சில குருமார்கள் சில மந்திரங்கள் மட்டும் சொல்வார்கள், மூலிகைக்கு சாப நிபர்த்தி செய்யக்கூடிய மந்திரத்தை. ஆனால் நமது முன்னோர்கள் நமது ஞானிகள் சித்தர்கள் மறைக்கப்பட்ட மந்திரம் என்று சில மந்திரங்களை ஒதுக்கி விடுவார்கள். அது முற்றிலும் பலன் அளிக்கக்கூடிய மந்திரமாகும். இந்த மந்திரம்தான் உண்மையான மூலிகை சாப நிபர்த்தி மந்திரமாகும். அதாவது பழைய மூலிகை சாப நிபர்த்தி மந்திரம் என்று சொல்லுவார்கள். ஓம் மூலி சர்வ மூலி சர்வ சாபம் நசி நசி சுவாகா என்று சொல்வார்கள். ஆனால் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா மறைக்கப்பட்ட மந்திரம், வெளிப்படையான சொல்லுவாங்க, ஆனால் மறைக்கப்பட்ட மந்திரம் என்று ரகசிய மந்திரம் ஒன்று உள்ளது. அந்த மந்திரம் ஓம் ஆணை முகனை அணிதினம் மறவேன், அகஸ்தியர் சாபம் நசி நசி, 14 சித்தர்கள் சாபம் நசி நசி, தேவர்கள் சாபம் நசி நசி, மூவர்கள் சாபம் நசி நசி, மூலிகை சாபம் முழுவதும் நசி நசி என்று உச்சரித்து மூலிகை பிடுங்கும் போதுதான் ஓம் மூலி ஜீவமூலி உன் உயிர் உன் உடலில் நிற்க சிவா என்று ஜெபித்து பிடுங்க வேண்டும். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையான மறைக்கப்பட்ட மந்திரமாகும். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சாடனம் அதாவது மூலிகை சாபனை பற்றி செய்யும்போது நீங்கள் வந்து செய்யும்போது இது சொன்னால்தான் முற்றிலுமாக உங்களுக்கு வந்து சாப நிவர்த்தி கிடைக்கும் அந்த மூலிகைக்கு. அதாவது திரும்பி கூறி சொல்கிறேன், ஆணை முகனை அணிதினம் மறவேன், அகஸ்தியர் சாபம் நசி நசி. அதாவது அகஸ்திய பெருமான் ஒரு சாபம் கொடுத்துருப்பார் அந்த மூலிகைக்கு, அதே மாதிரி சித்தர்களும் அந்த மூலிகைக்கு சாபம் கொடுத்துருப்பார். இந்த சாபம் தப்புலாம் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன கலசத்தில் பஞ்சகவ்யம் அந்த கலசத்தில் வந்து தண்ணீர் ஊற்றி பிடுங்கும்போது அந்த மூலிகைக்கு இந்த மந்திரத்தை சொல்லி அதாவது கையில் ஜலம் விட்டு செஞ்சால் தான் அதோட சாபம் நிவர்த்தியாகும். சித்தர்களின் சாபம் நசி நசி, தேவர்களின் சாபம் நசி நசி, மூவர்கள் சாபம் நசி நசி, மூலிகை சாபம் முழுவதும் நசி நசி என்று உச்சரித்து மூலிகையை பிடுங்க வேண்டும். மூலிகை பிடுங்கும்போது தான் ஓம் மூலி ஜீவமூலி உன் உயிர் உன் உடலில் நிற்க சிவா என்று ஜெபித்து பிடுங்க வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா மூலிகை வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. இது பல அஞ்சனங்கள் பல மருத்துவம் மற்றும் நோய் தீர்க்கக்கூடிய காரணிகள் என்று பல இடத்துல பயன்படுது. இதன் மூலம் நம் மூலிகையை பயன்படுத்தும் போது அந்த மூலிகை நம்மளுக்கு முற்றிலுமாக பலன் அளிக்க வேண்டும். ஆனால் சில மூலிகையில் வந்து பலன் அளிக்காமல் ஏமாற்றிவிடும். அதற்கு காரணம் வந்து அந்த சித்தர்களிடத்திலோ அல்லது அந்த மகான்கள் இடத்திலோ இந்த மூலிகை வந்து சாபம் வாங்கியிருக்கும். அதனால்தான் அந்த மூலிகையினால் நம்மளுக்கு பலன் கொடுக்காமல் போயிடும். இதனை வந்து நம்ம வந்து முற்றிலுமாக பயன்படுத்தி நமது செய்யக்கூடிய காரியத்தில் மிக எளிதாக நம்ம வந்து செயல்படுத்தலாம். இந்த மூலிகைக்கு நல்ல பலன் கொடுக்கும், நோயை தீர்க்கும், நமது அஞ்சனம் போன்ற மருத்துவ பயன்பாடுக்கு மிகவும் பயன்படக்கூடிய இந்த மூலிகையில் உள்ளது. இந்த மந்திரம் நான் நேரடியாகவே காமிக்கிறேன். ஆணை முகனை மறவேன், அகஸ்தியர் சாபம் நசி நசி, 14 சித்தர்கள் சாபம் நசி நசி, மூலிகை சாபம் முழுவதும் நசி நசி என்று உச்சரித்து மூலிகை பிடுங்கும்போது ஓம் மூலி ஜீவமூலி உயிர் மூலி உன் உடலில் நிற்க சுவாகா. நோட் பேட் எடுத்துக்கோங்க. இது வந்து உண்மையான சாப நிவர்த்தி மந்திரம். அதேபோல் நமது யூடியூப் வீடியோ இனிமேல் தொடர்ந்து வெளிவரும். சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் நீங்கள் வந்து லைக் மற்றும் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி மிக தாழ்மையுடன் கேட்கிறேன். ஏனென்றால் சமீப காலமாக சில தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனையினால் நான் என்னால் வீடியோ போட முடியவில்லை. இனிமேல் மிக தொடர்ந்து
நல்ல நல்ல கருத்துக்கள், நல்ல நல்ல மந்திரங்கள் ஆகியவை துறந்து பதிவேற்றம் செய்யப்படும். ஆதரவு அளிக்கும் நண்பர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து ஒரு லைக் பட்டன் கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிவாய நமக. ஓம் சதுரகிரி ஈஸ்வரனை போற்றி. முருகா சண்முகா.